இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை குறித்து யோசேப்பிடம் கனவிலே தூதர் கடவுளுடைய தூதர் அறிவிக்கிறார் யோசேப்புக்கும் அன்னை மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த வேளையில்தான் அவர் கருவுற்று இருந்ததை யோசேப்பு கண்டு அவர் நீதிமானாக இருந்ததனால் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்த வேளையில் கடவுளுடைய தூதர் அவருக்கு கனவில் இது தூய ஆவியினால் நடந்துள்ளது என்று சொல்லுகிறார் விழித்தெழுந்ததும் இந்த கடவுளுடைய திட்டத்தின்படி யோசேப்பு தம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார் இது இன்றைய நற்செய்தி பகுதி அன்பானவர்களே நம்முடைய வாழ்விலே கடவுள் எப்பொழுதும் ஈடுபாட்டுடன் இருக்கிறார் நம்மை படைத்தவர் நம்முடன் தான் இருக்கிறார் படைத்த அந்த படைப்பின் நிலை நம்மிலே உருக்கொலையாமல் இருக்க வேண்டுமென்று கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அவருடைய பிரசன்னத்தையும் மீறி அவருடைய திருவுளத்தை தெரிந்து கொள்ளாதபடி நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவதில் நாம் மிக வன்மையாக இருக்கும் பொழுதுதான் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை அப்பொழுதும் கூட கைவிடுவதில்லை பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் தான் மனம் திரும்ப வேண்டும் எப்படி கடவுளுடைய திருவுளம் எது என்று கண்டுபிடித்து அதற்காக நம்முடைய திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் யோசிப்பு மாற்றி அமைக்கிறார் மாற்றி அமைப்பதனால் அவருடைய குடும்பத்திலே உலகை படைத்த கடவுள் வார்த்தையானவர் மனிதராகிய அந்த உலகை படைத்த அந்த இயேசு ஆண்டவர் அவரை வளர்க்கின்ற உயர்ந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது சமுதாயத்தில் பெரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறோம் இல்லையா கடவுளால் கொடுக்கப்படுகின்ற பொறுப்பை விட உயர்ந்தது எது அது எப்பொழுது தெரியும் கடவுளுக்கு பணிந்து அவருடைய திருவுளத்திற்கு பணிந்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அன்பானவர்களே இரண்டாவதாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் பிறக்கிறவர் இயேசு என்று அழைக்கப்படுவார் இயேசு என்றால் மக்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பார் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய திருவுளத்தின்படி நடப்பதில் நாம் முனைப்போடு இருந்தால் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் வன்மையாக இருந்தால் இஃப் வி ஆர் வயலண்ட் அப்படி வன்மையாக இருந்தால் நம்மிலே நம்முடைய வார்த்தையிலே செயலிலே மற்றவர்களை மீட்கின்ற இயேசு இருப்பார் மற்றவர்களை பாவங்களிலிருந்து மீட்கின்ற இயேசு இருப்பார் அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் வாழ்த்தி வணங்குகிறோம் தாழ்மையுடன் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவிற்கு தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த அருள் வரங்கள் மிகுந்த உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு அருளை தாரும் இந்த வார்த்தைகளை கேட்டு தியானித்து நாங்களும் இயேசு எங்களுடைய வார்த்தை வழியாக எங்களுடைய செயல்பாடுகள் வழியாக எங்களுடைய பிரசன்னத்தின் வழியாக வெளிப்படும் அளவிற்கு உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தாராள மனதை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்